சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லடா. இல்லடாடி, நீங்க பொய் சொல்றீங்க. அம்மாவை நினைச்சுதானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் டாடி, அந்த கில்லர் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாரும் சொல்லல, அதுக்கு தானே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனால ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது டாடி. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அம்மாவை கொலை பண்ண சொன்னது யாரும் தெரிஞ்சிரும். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க டாடி. சரிடா, நான் ஃபீல் பண்ணல. சரி, நீங்க போய் பாடுங்க. அம்மா, நீங்களா சாப்பிட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் ஏன் கால் பண்றாரு? இருங்க, நான் பேசிட்டு வந்துறேன். ஹலோ, சொல்லுங்க சார். சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்னாச்சு சார்? அந்த கில்லர் தப்பிச்சிட்டான் சார். என்னது, தப்பிச்சிட்டானா? ஆமா சார், கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவன் எங்களை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அது சொல்லதான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். சார், சார் எப்படி உங்களால இவ்வளவு அலட்சியமா இருக்க முடியும் சார்? எப்படியும் அவனை 24 ஹவர்ஸ்ல ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அவனை கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். நான் அவனை அப்பவே கொன்றுப்பேன். இந்த சுடர் தான் என்னன்னு பேசி என் மைண்ட மாத்திட்டா. இப்ப அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். யாரையும் இனி நம்ப முடியாது. இனி என்ன பண்ணணுமோ நானே பண்றேன். நான் அவனை விட மாட்டேன். அவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு அவனோட முடிவு என் கையில தான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு